வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வளர்பிறை பஞ்சமி திதி வருதுங்க. அந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் என்ன ஒரு பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பொன் பொருள் சேரும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கூடவே நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா, எங்கள் வீட்டில் வாராகி அம்மனோட சிலை இல்லை, விக்கிரகமோ படமோ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நம்மளோட விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கோட தீப சுடரை பார்த்தே நம்ம வாராகி அம்மனாக நினைத்து கும்பிடலாம் அப்படின்னு எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வாராகி அம்மனை எப்படி வைத்து உங்கள் வீட்டிலையே வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வாராகி அம்மனாக மாற்றி அதை கும்பிடுறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் உடனே நிறைவேறும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதை நிறைய பேர் செய்து பார்த்தேன், நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி வாராகி அம்மன் வழிபாடுங்க வெண்கடுகை வைத்து செய்தோம் அப்படின்னா எதுக்கும் உதவாதவர்களாக இருந்தால் கூட ஓஹோன்னு மாற்றக்கூடிய ஒரு பரிகாரங்க வாராகி அம்மனுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ எந்த பொருளை வைத்து நம்ம வாராகி அம்மனாக மாற்றுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தவிக்கும் போது நம்ம ஒரு தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா கை மேலே நல்ல பலன் கிடைக்குங்க. அது என்ன தெய்வம் அப்படின்னா வாராகி அம்மனுங்க. வாராகி அம்மனை மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளோட கண் எதிர்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றத நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்பேற்பட்ட வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தோன்னா அது பஞ்சமி திதிங்க. மாதத்தில் இரண்டு பஞ்சமி திதிகள் வரும், ஒன்று வளர்பிறை பஞ்சமி திதி, இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி திதி. வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபாடு நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் வந்து வளர ஆரம்பிக்குங்க. அதுவே தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தீதியில் நம்ம வாராகி அம்மன் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்களையும் கடன்களையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட தொல்லைகள்லேருந்தும் நம்ம விடுபடலாங்க. இந்த மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி தீதி நாளைக்கு வர இருக்குங்க. இந்த வழிபாட்டு முறையை நம்ம இந்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தீதியில் மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தீதியில் வாராகி அம்மனை இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானம் பெருகுங்க. வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். இன்றைய நிலவரப்படி நீங்கள் 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் சில நாட்களில் இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அதுவே 200, 300 அப்படின்னு படிப்படியாக உயர தொடங்குங்க. அப்பேற்பட்ட வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, என்னைக்கு நம்ம பூஜை செய்கிறோமோ அதாவது வளர்பிறை பஞ்சமி திதியில் காலையிலே நீங்கள் குளிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. வாராகி அம்மனுக்கு பூஜை செய்வதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக குளிச்சிருக்கணும். அதாவது நம்ம மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாடை நம்ம செய்வோம். அதனால் இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி நீங்கள் குளித்து உடல் சுத்தத்தோடு இருக்கணும். உடல் சுத்தத்தோடு சேர்ந்து மனசும் மிக மிக சுத்தமாவது அப்படின்றது கண்டிப்பாக அவசியங்க. ஏன்னா கெட்ட எண்ணத்தோடு நம்மளால் வாராகி அம்மன் பக்கத்தில் கூட போக முடியாதுங்க. இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு நம்ம ஏதாவது வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாராகி அம்மன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. அதனால் கெட்ட எண்ணத்தோட வாராகி அம்மன் கிட்ட எந்த கோரிக்கைகளும் வைக்காதீங்க. உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனுக்கு திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவப்படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. திருவுருவப்படம் இல்லாதவர்கள் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு இருக்கும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா மஞ்சள் கிழங்கு, அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த மஞ்சள் கிழங்கை நம்ம அம்மனா பாவித்து இந்த வழிபாடை நம்ம செய்ய போகிறோம். மஞ்சள் கிழங்கு மேலே ஒரு குங்கும பொட்டை வச்சு அதை ஒரு சிறிய தட்டில் வச்சுக்கோங்கங்க. மஞ்சள் எந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, அதுக்கு குண்டு மஞ்சள் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். குண்டாக இருக்கும் இல்லையா அந்த மஞ்சளை எடுத்துக்கலாம். குண்டு மஞ்சளில் தடிமனாக இருக்கக்கூடிய பகுதியில் பொட்டு வச்சு அந்த மஞ்சளை நம்ம நிற்க வைத்தோம் அப்படின்னா அம்மனோட திருவுருவம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கோங்க.
அந்த மஞ்சளை நம்ம எப்படி நிக்க வைக்கணும் அப்படின்னா, ஒரு தட்டுல ஒரு கைப்பிடி பச்சரிசியை போட்டு அது மேல இந்த மஞ்சள் வாராகி அம்மனை அமர வைக்க போறோங்க. அதே போல இந்த வழிபாட்டு முறையில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமா வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளோட செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த பொருள் என்ன அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு ஒரு சிறிய கிண்ணத்துல மாதுளை பழங்களை பிரசாதமா வைங்க. செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாதுளை பழத்திற்கு உண்டுங்க. அந்த மாதுளை பழத்தை அப்படியே வைக்காம அந்த மாதுளை பழத்தை பிரித்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கணுங்க. அம்பாளோட மனதை நம்ம குளிர செய்து செல்வ வளத்தை பெற இந்த பிரசாதம் மிக மிக முக்கியங்க. இந்த ஒரு பொருளை வழிபாட்டில் கட்டாயம் வைங்க. அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யலாம். கிழங்கு வகைகள் செய்யலாங்க. கிழங்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு டம்ளர் பானகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பானகரத்தை வைங்க. கிழங்கு வகைகளில் சக்கரைவள்ளி கிழங்கு அப்படின்றது ரொம்ப உகந்ததுங்க. இந்த வாராகி அம்மனுக்கு சக்கரைவள்ளி கிழங்கு கிடைச்சிது அப்படின்னா அதை வைங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பானகரம் செய்து வைக்கலாம். அதுக்கடுத்து இந்த வாராகி அம்மன் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இளுப்பெண்ணெய் தீபங்க. இழுப்பெண்ணெய் தீபம் எப்படி செய்யணும் அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு 2 மண் அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு வாராகி அம்மனை நினைத்து மனதார பூஜை செய்யணும். இந்த 2 விளக்கையும் 2 சைடில் வச்சுருங்க. வாராகி அம்மனுக்கு 2 பக்கமும் வைத்துடலாம். வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மன் மந்திரத்தை உச்சரிக்கலாம். அப்படி எனக்கு மந்திரங்கள் தெரியலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க. ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் 108 தடவை மனதார உச்சரிக்கலாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இணையதளங்களில், அதாவது யூடியூப்ல நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை உச்சரிக்க முடியாதவர்கள் மந்திரங்களை ஒழிக்க செய்து அதை கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் அப்படியே ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்றத மனதிலேயே சொல்லி வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையை காட்டி பூஜையை நிறைவு செய்திருங்கங்க. இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்துட்டு அந்த பூஜையில் இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த அம்மன் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் என்ன பண்ணலாம், இந்த பூஜைக்கு பயன்படுத்திய அந்த மஞ்சளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெண்கள் வந்து முகத்துக்கு பூசிக்கலாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் முகத்தில் பூசி அதை நம்ம காலி பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு பிரசாதமாக வைத்த மாதுளை பழத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாங்க. பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்றது அப்படின்றத பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த வாராகி அம்மன் வழிபாடை சுலபமான முறையில் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த வழிபாட்டு முறையை எந்த டைமில் செய்யணும் அப்படின்னா, நான் மாலை நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாலை நேரத்தில் எந்த டைமில் செய்யணும்னா 6:30 மேலே செய்யுங்க. 6:30 மணிக்கு மேலே செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க. 6:30 மணிக்கு மேலே தான் வாராகி அம்மன் வழிபாடை நம்ம வீட்டில் செய்யணும். உங்களுக்கு வேண்டிய வரங்களை அந்த வாராகி அம்மன் அள்ளி தருவாங்க. ரொம்ப நம்பிக்கையோட இப்போ நிறைய பேர் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாராகி அம்மனை நீங்கள் ஒரு வாட்டை கும்பிட்டுட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு அமைதி திருப்தி, நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தீங்களோ அதெல்லாம் நிறைவேறவங்க. இது கண்கூடாக நான் செய்ததுங்க, அதனால் நீங்கள் இதை செய்து பாருங்களேன், உங்களுக்கே அது தெரியும். இந்த வழிபாட்டு முறையை ரொம்ப சுலபமாக இருக்குது, நான் செய்ய போகிறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வாராகி அம்மன் வழிபாடு யாரெல்லாம் செய்வாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.